ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நடந்த போரை பற்றி என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பறவை இனத்திலே மிகப்பெரிய பறவையான ஆஸ்ட்ரிச்சால தாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ்ட்ரிச் வந்து ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்த வகையான பறவை வந்து கூட்டமாக பயிர்களை வேட்டையாடி சாப்பிடும். அது மாதிரி 1932 ஆஸ்திரேலியாவில் இருக்க 20,000 விவசாயிகளோட நிலத்தில் இருக்க பயிர்களை வந்து இந்த ஆஸ்ட்ரிச் பறவைங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்ருச்சு. அதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய நஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ஆஸ்திரேலியா வந்து விவசாயத்தை தான் பெரும்பாலும் நம்பி இருந்தது. இதை பார்த்த ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் வந்து அந்த பறவைகளை சுட்டு தள்ளுறதுக்காக ஒரு சிறிய இராணுவ படையை அனுப்புகிறாங்க. இராணுவ வீரர்கள் வந்து பறவைகளை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பறவை கூட சாவலைங்க. இருக்கிற புல்லட்லாம் தீந்த பிறகு பார்த்தா 19,000 ஆஸ்ட்ரிச் பறவைகள் வந்து உயிரோடு இருக்குது. இதை பார்த்த ஆஸ்திரேலிய கவர்மெண்ட் வந்து இந்த பறவைகளை அழிக்கிறதுக்கு நிறைய செலவாகன்ற காரணத்தினால இந்த முயற்சியை கைவிடுறாங்க. இதுதான் மனித வரலாற்றிலேயே மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் நடந்த முதல் போர். அதில் வந்து பறவைகள் மனிதர்களை ஜெயிச்சது தான் இதில் ஆச்சரியம்.